Hi friends, welcome to Nakshatra Designers. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு flower and கொடி டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவ தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நான் இதுக்கு வந்து எப்பவும் போல நம்ம அவுட்லைன் ஜரி கொடுத்துறலாம். நீடில் நிறைய பேர் கேட்றீங்க. இது வந்து just ஒரு அயன் நீடில் தான், இரும்பு கம்பியில உள்ள நீடில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். सो अभी वो नम्बर प्राक्टी पड़े कुछ कंफरबा सर वो नम्बर रेन कुल कोईन ब्लौस मिले कुटीसो पवाड़ चटे की कुर्ता इतमी एना नम्बर यूस पड़ी कुछ ने वरक डिजनता नाम इनपर इनकी ना वो लाइन वो बीट्स को रेंडे रेंडे बीट्स पोटे नम्बर ना नीटा सो एल वीडियोसलिए रेंडे रेंडे बीट्स मटमें यूस पड़ेंगे सो नेकलाइन वो मोस्टली नम्बर बीट्स स्टोन लेस वा अधिकमें नेकलाइन वो कुछ हेविया पाक नीटा नम्बर थ्रेड वर्क अब नाको थ्रेड वर्क यूस पड़ी के नम्बर चॉइसा सो ब्यूटीफुल वे नम्बर पाकल ओके नम्बर बीट्स फुल वे कंप्लीट पड़ो स्टोन लेस वाला எல்லாமே வந்து நம்ம மெஷின் த்ரெட்ல தான் போடுவோம். ஜரிலியோ இல்ல சில்க் த்ரெட்லயோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம மெஷின் த்ரெட்ல இந்த மஸ்டர்ட் கலர்ல யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கோல்டனோட கரெக்ட்டா செட் ஆன மாதிரி இருக்கும். கி நம்ம இப்ப வந்து டிசைன் ட்ரேஸ் பண்ணிருக்கோம். இது பாருங்க, நான் இங்க வரைஞ்ச ட்ரேசிங் பேப்பர் இருக்கு. உங்களுக்கு இதற்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், செக் பண்ணிக்கோங்க. अपना मेरे का ना आउटलाइन पोलना, जस्ट इप इन द फ्लावर रखना, अदोड़ा, फर्स्ट इन द कोडी लाइन ना मामंदे पोट कंप्लीट पनी क्ला, सीधा नल्ला निरकमा पोड़ कुडी ओर डिज़ाइन दां, रुम्बा गैप इल्ला में इध वाटर फिलिंग कोड़ पोलनो अब डिंगर आवश्यक का दांदलो कुंगल केल्ला में निरकमा नमक कुड़तर पो चेन स्टिच வந்து ரொம்ப பெருசு பெருசா இல்லாம சின்ன சின்னதா போட்டோம்னா தான் இந்த டிசைனுக்கு வந்து நல்ல நீட்டா ஒரு அழகா லுக் கொடுக்கும். இப்போ இங்க நாட் பண்ணிக்கலாம். அதே போல இன்னொரு ஸ்டெம் இருக்கு, இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த கொடி போட்டுட்டோம் அப்படினா நமக்கு உள்ள फ्लावर போடுறது அதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். ओके नम्बर इतनी कुड़ी फुलावे एल्तमें कम्प्लीट पड़ो इंबर इत फ्लावर वोल अउंड फर्स्ट फिल पड़ा जस्ट नम्बर जरी और लाइन को कंटिन्यूसा नम फ्लावर अब नाट पड़े अब एटी कुटिया चेन पट्टा डिजन वो नम्बर नहींटा क्या कुटी कुटी फ्लावर नम्बर पटर ना चिना नम्बर अब पॉइंट वरबद ना कुटी चेन पट्टा इन ना शार्पा न सो इतपोल फुला नम फ्लावर कंप्लीट पड़ा ओके नम्बर वो फ्लावर वो फा कम्प्लीट पड़ो अगर लीव कुटी कुटिया लीफ नम्बर वर्क पड़ा नम्बर जस्ट नम्बर वो चेन स्टिच यूस पड़ी सीक्वेंस कुटी कुटिया यूस पड़ी पड़क स्टिचस्चा नम्बर ब्लौस वो कम्प्लीट पड़ो
இதேபோல் அட்வான்ஸ்டு ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸஸில் ப்ராப்பராக எல்லாமே கொடுத்துருப்போம். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்க்கான டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா சேட் பண்ணுங்கள். இது பாருங்கள், லீஃப்மே நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக தான் போடுவோம், அப்போ தான் வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும். நம்மளோட ப்ளவுஸ் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம சின்னது பெருசுன்னு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் நம்ம லீஃப் வந்து குட்டி குட்டியாக இந்த லீஃப் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த வெளியே வந்திருக்க இந்த குட்டி குட்டி லீஃப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கொடி இருக்கு இல்லையா, இந்த கொடிக்குள்ளே நான் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பீடும் ஒரு பாலும் வைக்கிறேன். ஸோ இது ஆல்டர்னேட்டிவாக நம்மளுக்கு வரும், ஒரு பீடு ஒரு பால். ஸோ நல்லா நெருக்கமாக கொடுக்கலாம், இது நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கே. நம்மளோட சாய்ஸ் தான், நம்ம எப்படி யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லை பெரிய வீடு மட்டும் வேணும் அப்படின்னாலும் ஓகே. நம்மளுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நம்ம அப்படி போட்டுக்கலாம். ஸோ இதே போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாத்தையுமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபுல்லாக அவுட்லைன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இந்த ஃப்ளவர்க்குள்ளே வந்து ஒர்க் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு பெட்டல்ஸ்குள்ளேயும் நம்ம நாட் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு தடவை வைண்ட் பண்ணி குட்டி குட்டி பெட்டல்ஸுங்கும் போது கொஞ்சம் எம்போசிங்காகவும் இருக்கும், நீட் ஃபினிஷிங்லேயும் இருக்கும் நம்ம நாட் பண்ணும்போது. அதே போல் ஃபுல்லாக எல்லா பெட்டல்ஸுக்குமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் இதை நம்ம கொடுக்க போகிறோம். இதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃப்ளவர்க்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ரெட் கலர் நாட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனில் குட்டி குட்டியாக அரும்பரும்பாக சின்ன சின்னதாக நம்ம கொடுத்துருப்போம் அந்த கார்னரில். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து இப்போ எல்லோ கலரில் கொடுக்க போகிறோம், ஏன்னா கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியே இருந்துட்டால் நல்லா இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட் கலரை நம்ம இதில் வந்து எல்லோ கலர் நாட் கொடுக்குறோம். நாட் போடும்போது த்ரெட்டை வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே, நம்ம இந்த ஃப்ளவர்க்கு குட்டி குட்டி ஃப்ளவர்க்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மேலே வர இந்த லீஃப்க்கு வந்து நம்ம போடலாம். ஸோ இதுவுமே பார்த்தோம்னா கலர் காம்பினேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி மேல் லீஃப்க்கு வந்து க்ரீன் கலரில் கொடுக்குறோம் நம்ம இப்போ. ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணி பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. அதே போல் நெக்ஸ்ட் இந்த பெட்டல் விட்டுட்டு அடுத்த பெட்டல் போகிறோம். ஸோ ஆல்டர்னேட்டிவாக தான் கொடுக்குறோம் இதில். இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக எடுத்திருக்கேன். கரெக்டாக இந்த எட்ஜ் பாயிண்ட்லேருந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து நீட்டாக கிடைக்கும்.
நம்ம இதுல ஆல்டர்னேட்டிவா பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு இருக்கோம் சோ இதே போல தான் வந்து ஸ்லீவ் அண்ட் பேக் நெக் எல்லாமே வரும் நீங்க போட்டு பாருங்க உங்களுக்கு இது வந்து நீட் ஃபினிஷிங்ல இன்னும் சூப்பராவே இருக்கும் இந்த கொடி டிசைனுக்கு ஃபுல்லாவே நம்ம ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் எல்லாமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு மிடில்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு சாண்டல் பேஸ்ட் குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டி கேப் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அந்த கேப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இப்போ வந்து குட்டி அந்த பீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா நார்மலான கோல்டன் பீட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை நான் வந்து அங்கங்கே குத்தி எடுக்கிறேன் இல்லை உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே நீங்கள் த்ரெட் ஒர்க் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டர் ஃபில்லிங் கூட உள்ளே போட்டுக்கலாம் நான் ஜஸ்ட் இப்போ வந்து இந்த பீட்ஸ் மட்டும் லைட்டாக குத்தி எடுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்